வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான, அதாவது இட்லி தோசை அதுக்கு மாற்றா நல்ல அருமையான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், டின்னராகவும் வச்சுக்கலாம். இந்த அருமையான டிஃபனை எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இனிஷியலாக தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவை ஒரு கப்பு, நார்மல் பாம்பே ஒயிட் ரவை, தேவையான அளவுக்கு உப்பு, பச்சை மிளகாய் நான் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன், உங்களுக்கு வந்து எப்படி டேஸ்ட்டுக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை வானலியில் வச்சுட்டு பார்க்கலாம். அந்த ஒரு பங்கு ரவைக்கு ரெண்டு பங்கு தண்ணி விட்டு நான் கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் விட்டுருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் விட்டுக்கலாம். ஸோ இது கூட வந்து பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, துருவி வச்சுருக்க தேங்காய், அப்படியே வந்து உங்களுக்கு பாதி கொதி அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக அப்படியே கொதி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த ரவையை சேர்த்துடலாம். ரவையை சேர்த்து நல்லா கெட்டி ஆகிற அளவுக்கு, நமக்கு வந்து கேசரி மாதிரி தொளதொளன்னு இருக்காது, ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது ரெண்டு பங்கு தான் தண்ணி, அதனால் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்து கிளறி அப்படியே ஆற வச்சுருவோம். ஸோ லைட்டாக அப்படியே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, மெதுவாக அப்படியே இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு பார்ப்போம். வானலியில் நல்லா கெட்டியாக எல்லாமே கலர்னதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு பேசினில் மாற்றி வச்சுட்டேன். ஸோ அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நான் வந்து உருண்டையாக தான் உருட்டி வைக்க போகிறேன். ஸோ அது எவ்வளவு தேவையோ, எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எடுத்து இந்த மாதிரி வந்து இப்படி பிடிச்சி லைட்டாக அப்படியே கையில் வந்து இப்படி உருட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொழக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி நம்ம வந்து இட்லி பானை தட்டில் வச்சுட்டு பார்ப்போம். கிளறி வச்சுருந்த மாவு எல்லாத்தையுமே உருண்டையாக உருட்டியாச்சு. இப்போ இட்லி பானையில் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் அந்த வேக வச்சுட்டு பார்க்கலாம். நல்ல ஹை ஃப்ளேமில் 8 நிமிஷம் கழித்து அதை நிறுத்தியாச்சு. இப்போ அந்த பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நல்லாவே வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் அந்த பாலு. இது நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிச்சுட்டு சூப்பராக ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷோடு சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடும். ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னராகவும் வச்சுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வானலியில் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், பெருங்காயம் தாளிச்சிருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம அந்த உருண்டைகள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே வந்து மெதுவாக எல்லா பக்கமும் இதில் வந்து படுற மாதிரி நல்லா அப்படியே வந்து பரட்டி விட்டுறலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இட்லி மிளகாய் பொடி மேலே தூங்கினாலும் இதில் சூப்பராக இருக்கும், அதுவும் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அப்படியே லைட்டாக ஒரு 1-2 நிமிஷம் மட்டும் அப்படியே சிம்மில் வச்சு எடுத்துடலாம் அதை. ஸோ நீங்களும் அருமையான இந்த சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸு அல்லது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.